கைஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெரம்பூர் வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்வர் பெடின்னு சொல்லுவாங்க, ஊடான் மீன்னு சொல்லிட்டு குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து சீ ஃபுட் மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனு மட்டன் ஆல்சோ வந்து அவைலபிள் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் ரெகுலராக இங்கே வந்து ரீசன் வில வந்து ரீசனபிள் விலையை மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது மார்னிங் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரெகுலராகவே நான் வந்து இந்த ஷாப்போட ஓனர் நான் பார்ப்பேன். ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும், எக்ஸாக்டாக 1 கிலோ கூட வரும். இது பார்த்தீங்கனாலும் குண்டி மீன் தான், கிராபு கிழங்கா அந்த மீன் மாதிரி இல்லாமல் பல வகை கிடையாது. மற்ற எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா காசுமேடு மீன் தான், மிக்சியில் வரதை நம்ம பிரித்து எடுப்போம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கராவோட ரேட்டே நமக்கு இதுக்கும் போட முடியாது. இது ஏன்னா 100 ரூபா 90 ரூபாய்க்கும் ஒரு டைமில் கிடச்சிட்டுருந்துச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டனீஷ், காசிமேட்டு மீனவன். கைஸ் நம்ம இன்னும் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெரம்பூர் வந்திருக்கோம். பெரம்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலைட் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட்டுன்றதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஷாப். ஸோ பெரம்பூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்காருக்கும் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக இங்கே வந்து சரியான சேல்ஸ் ஆகிட்ருக்கோம். இங்கே ஏன்னா இங்கே பெரம்பூரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ஷாப்பில் தான் வந்து ரெகுலராகவே வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சீ ஃபுட் மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனு மட்டன் ஆல்சோ வந்து அவைலபிள் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ஃபிஷ் வச்சுருக்காங்க, என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ஸோ என்னென்ன ப்ரைஸோட அவங்க வந்து எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்கன்றதை வந்து வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஓனர்கிட்டையும் பேசலாம். ஏன்னா ஓனரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து ரெகுலராகவே வந்து காசிமேட்டில் வந்து மீன் எடுக்கிறாங்க. நம்ம காசிமேட்டில் நம்ம மார்னிங் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரெகுலராகவே நான் வந்து இந்த ஷாப்போட ஓனர் நான் பார்ப்பேன். ஸோ நம்ம போய் பார்க்கலாம் வித் ப்ரைஸோட. ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஸோ இப்போ என்னென்ன மீன் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வவ்வால், பெரிய வவ்வால் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான்ஸு, கிராபு, ப்ளஸ் வந்து லாப்ஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து டெமோக்காக வச்சுருக்காங்க மேலே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊடான் வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஃபிஷ்ஷு ஷீலா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஷீலாவே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸாகவே வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சங்கரா. ஸோ இதுவும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ சங்கரா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சிரம் வச்சுருக்காங்க. வஞ்சிரம் வந்து நல்லா பெரிய வஞ்சிரமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்காக தான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வஞ்சிரம் நல்லா பெரிய வஞ்சிரம், இப்படியே ஒரு 6 கிலோ இருக்கும். கைஸ் ஷாப்போட ரெகுலர் கஸ்டமர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம் அவங்களுக்கு இங்கே என்ன ஃபேவரெட்டு, அவங்க என்ன ஃபிஷ் ரெகுலராக இங்கே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சார் உங்கள் நேம்? என் பேர் வந்து பொன்ராஜ். சார் நீங்கள் ரெகுலராக இங்கே வர்றதுக்கான ரீசன் வந்து சர்வீஸ் நல்லா இருக்குது, விலை வந்து ரீசனபிள் விலையை மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது அதனால தான் இங்கே வந்து வாங்க. மீன் எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. உங்களோட ஃபேவரட்டான ஃபிஷிங் என்ன? ரெகுலராக வாங்குறது ரெகுலராக வந்து நான் தேங்காய் பாறை வாங்குவேன், வௌவால், அப்புறம் நெத்திலி இந்த மாதிரி இன்னெல்லாம் வாங்குவேன். சூரை வாங்குவோம். அது அதிகமாக வந்து கேரளாவில் அதிகமாக கிடைக்கும், அதனால் அதை வந்து அதிகமாக விரும்பி வாங்குவேன். கைஸ் ஃபைனலாக வந்து ஷாப்போட உங்களும் இருக்காங்க. நான் உங்கள் நேம் தான் ராஜன். ராஜன், ஸோ ஷாப் நேமே பார்த்தீங்க அப்படின்னா எலைட் ஃபிஷ் மார்க்கெட். எலைட் ஃபிஷ் மார்க்கெட். ஸோ வந்து அண்ணன் கேட்கலாம், அண்ணன் வந்து எங்கே ஃபிஷ் எடுக்கிறேன் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் வந்து அவர்கிட்ட கேட்கலாம் எங்கெங்கிறது ஃபிஷ் எடுக்கிறீங்க, என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நம்ம கடைக்கு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வஞ்சிரம், சங்கரா, அப்புறம் ப்ரான்ஸு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 100% காஷ்மீர்லேருந்து தான் வரும். ஓகேங்களா? ஒன்று ரெண்டு ஃபிஷ்ஷு நம்ம ரோகு வளர்ப்பு வவ்வால், அதுக்கப்புறம் வந்துட்டு கிராபு, கிராபெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு பலவேற்காடுலேருந்து வரும். கிராபு, கிழங்கா அந்த மீன் மாதிரி எல்லாம் பலவேற்காடு வரும். மற்ற எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா காசுமேடு மீன் தான். வஞ்சிரம்லாம் எங்கே இருக்கீங்கன்னா? வஞ்சிரம்லாம் காசுமேடில் கல்ல ஏலத்தில் கொடுப்பாங்க, இல்லாட்டா காசுமேடில் இருக்க ஃபேமஸான ஷெட்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப ஹோல்சேல் பண்ணுறவங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம வாங்கிட்டோம்னாலே வந்துட்டு நம்ம கரெக்டான மீன் தான் கொடுப்பாங்க. ஒன்ஸ் நம்ம ஷாப்புக்கு தான் வாங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே வந்துட்டு ரெகுலர் கரெக்டாக இருக்கும். மீன் தூண்டி மீன் தான் மேக்ஸிமம், 90% தூண்டி மீன் கொடுப்பாங்க. இல்லாத பட்சத்தில் தான் கில்நட் வலை மீன் வந்து நமக்கு வரும். நிறைய பேர் அதுவும் தெரியாது, தூண்டில் மீன் பற்றி தெரியாது, வலை மீன் பற்றி தெரியாது சில பேருக்கு. கண்டிப்பாக. ஸோ தூண்டில் மீன் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.
தூண்டில் மீன் நமக்கு அன்னைக்கு போயிட்டு அன்றைக்கே வர்ற மீன்லேருந்து கிடைக்கிறது, ஃபைபர்லேருந்து வரும். சில டைம் வந்து குவாலிட்டி ஆடி ஆகும், 10 டேஸ் கழிச்சு வரும், 7 டேஸ்க்கு அப்புறம் வரும். மில்லட் போட்ல அந்த மாதிரி வரும். என்னென்ன ரேட் நான் கொடுக்குறீங்க? சீலா மீன் இருக்குது, ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும், எக்ஸாக்டாக 1 கிலோ கூட வரும். இது பார்த்தீங்கனாலும் தூண்டி மீன் தான் கண்டிப்பாக. ஓகேயா? ஸோ தூண்டி இதுலேருந்து எடுக்கல. ஸோ இந்த மாதிரி மீன்லாம் வந்துட்டு நார்மல் சீலாக வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் 250 ரூபா கூட கிடைக்கும், 250 ரூபாய்க்கு கூட கிடைக்கிற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு இப்படி நிற்க கூட செய்யாது, கொல கொலன் ஆகிடும். இது வந்துட்டு நம்ம இன்றைக்கி விற்கிற விலை வந்துட்டு 350 per kg ஒரு மீன். இது கூடையில் நம்ம எடுப்போம், கூடையில் வர்ற எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் சைஸு. சில மீன் தான் ரொம்ப சின்னதாக வரும், 90% வந்து 1 கிலோ சைஸ் தான் எல்லா மீனுமே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்வர் பெடின்னு சொல்லுவாங்க, ஊடான் மீன் சொல்லிட்டு. குழம்புக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊடானா தனியாக கிடைக்காது நமக்கு. ஸோ நமக்கு இது வந்துட்டு ஆக்சுவலாக ரேட் வந்துட்டு சங்கராவோட ரேட் வரும், சங்கரா கூட இல்லை அந்த மாதிரி கிழங்கா அந்த மாதிரி ஃபிஷ் கூட மிக்சரில் வரும். மிக்சரில் வரத நம்ம பிரித்து எடுப்போம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கராவோட ரேட்டே நமக்கு இதுக்கும் போட முடியாது. இது ஏன்னா 100 ரூபா 90 ரூபாய்க்கெலாம் ஒரு டைமில் கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ அதனால் வந்து ரேட்டு கம்மி. அதனால் நம்மளும் வந்துட்டு கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டு ரெகுலராக கேட்பாங்க, ஊடான்னு கேட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. 200 ரூபா 250 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு ஊடான் ஃபிஷ் கொடுப்போம் சங்கரா. ஸோ இந்த சங்கரா வந்துட்டு நம்ம கல்லூரம் சைடில் வந்துட்டு ரோமியோன்னு சொல்லுவாங்க, ரோமியோ இல்லை உருட்ட சங்கரா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் பட்டை சங்கரான்னு சொல்லுவாங்க. பட்டை சங்கரனா அடியில் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும், அது வந்துட்டு அவ்வளோவா டேஸ்ட்டாகவும் இருக்காது, மீன் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கானும் கண்டுபிடிக்க முடியாது, சதையே இருக்காதும்பாங்க, ரொம்ப பட்டையாக இருக்கும். ஸோ அதில் வந்து சிலவங்க படையப்பான்னு சொல்லுவாங்க, சில பட்டை சங்கரான்லாம் சொல்லுவாங்க. அது வந்து கண்டல் மீனை வந்து சங்கரான்னு சொல்லி சீட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சங்கரா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 1 கிலோவில் 8 பீஸ் 9 பீஸ் நிற்கும், ஆவரேஜாக 8 பீஸ். இதை விட சின்னது இன்னும் டேஸ்ட்டாக இருக்காங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப பேர் அதை வறுக்கிறதுக்கு மட்டும் லைக் பண்ணுவாங்க. இது வந்து 2-3 கட் பண்ணிப்பாங்க, ஸ்லைஸ் கூட கேட்பாங்க. ஆமாம், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இது எவ்வளோ ப்ரைஸ் போடுறீங்க? இது வந்துட்டு 280 kg, 280 to 350. நம்ம வந்து பர்மனெண்ட்டாக ஒரு ரேட்டுன்னு சொல்லிட்டு இதில் எம்ஆர்பி சொல்லவே முடியாது. எப்போவுமே ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு 100 ரூபாய்க்கு விற்கும், நாளைக்கு வந்துட்டு 350 ரூபா 400 ரூபா கூட விற்கும். அதனால் வந்துட்டு ப்ரைஸ் மட்டும் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னு சொன்னிங்கன்னா ஒரு 250 to 300 ருபீஸுக்குள்ள ஆன் ஆவரேஜ் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து சங்கராது. வவ்வால் மீன் பற்றி சொல்லணும். வவ்வால் வந்துட்டு இது வந்துட்டு இருக்கிறதுல மீடியம் சைஸ், இதை விட பெரிய பெரிய சைஸும் கிடைக்கும், சின்ன சைஸும் கிடைக்கும். பிளாக் பாம்ஃப்ரெட்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம கிடைக்கும், தாளங்குப்பம் கிடைக்கும், காஷ்மீரில் கிடைக்கும். காஷ்மீரில் ரெகுலராக கிடைக்கும். காஷ்மீரில் வந்துட்டு சைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெரிய சைஸ் வந்துட்டு சில டைம் தான் ரொம்ப ரேர், அதுமாதிரி ரொம்ப போட்டியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த சைஸ்லாம் கிடைக்கிறதுக்கு. இது 450 to 550 வரைக்கும் போகும், சில டைமில் 600 போகும், சில டைமில் மேக்ஸிமம் கம்மியாச்சு பார்த்தீங்கன்னா 1 kg சைஸு 380 to 340 வரைக்கும் தான் வரும். கம்மியான விலைனா 350 தான் இதுக்கு சொல்ல முடியும். சைஸை பொறுத்து சில மீன் ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும், 250 ருபீஸ் கூட கிடைக்கும். சைஸ் வந்துட்டு இது வந்துட்டு 1 kg அபோ இருக்குது, 100, 100, 200 இருக்கும். 1/2 கிலோ 1/2 கிலோ அதுக்கப்புறம் 100 கிராம் 150 கிராம் அந்த சைஸ் இருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா கிலோக்கே கிடைக்கும் கேஜிக்கு. ஸோ இது வந்துட்டு சைஸ் பேஸ் பண்ணி தான் வந்து என்ன ப்ரைஸ் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்துட்டு 480. இன்னைக்கு 1 kg ரேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர்லாம் வச்சுருக்கீங்க. ஓகே, லாப்ஸ்டர் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணும்போது லாப்ஸ்டரோட வெரைட்டி ரொம்ப நம்ம கிடைக்கிறது இல்லை, மேக்ஸிமம் எல்லோரும் லைவ் தான் எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது 1-2 கஸ்டமர் வந்துட்டு கேட்டால் தான் நம்ம வந்துட்டு வாங்கி கொடுப்போம். ஏன்னா வந்துட்டு ஒரு நாள் தான் அதை வைக்க முடியும், அப்போவுமே வந்துட்டு கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். ஸோ இது இந்த லாப்ஸ்டர் எப்படி வந்துச்சுன்னா ஒரு கிலோ வந்துச்சு நம்ம வந்துட்டு கடலரா எடுப்போம், நல்லா கலந்தான்னு சொல்லுவாங்க, கடலரான்னு சொல்லுவாங்க. கடலரா கூட எடுக்கும்போது 1, 2, 3 அப்படியே மிக்ஸ் ஆகி வரும். கஸ்டமராக ப்ரிஃபர் பண்ணி கேட்டால் மட்டும்தான் இதை ஹோல்ட் பண்ணுவோம், இல்லைனா இது வந்துட்டு சேல்ஸுக்கு 8 வர மாட்டோம். ப்ரீ புக் பண்ணாங்க மட்டும்தான் 8 வரும், மற்றபடி இது 8 வரதில்லை. ப்ரான் வந்துட்டு ரெகுலராக பண்ணுவோம். இது வந்துட்டு சி ப்ரான் தான், சி ஒயிட்னு சொல்லுவோம், கலந்தம் கிடையாது, சி ஒயிட். ஸோ சி ஒயிட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1 கிலோவில் வந்து 14 பீஸ் நிற்கும். இதுன்னா 550 ரூபாய் கொடுக்கும். 550 ரூபாய் ஆக்சுவலாக இந்த டைகர் ப்ரானோட கலந்தான் ரொம்ப டேஸ்ட்டு, ஆனால் அது ரெட் கலர்னு சொல்லிட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான டேஸ்ட்டு ப்ரான்ஸில். மற்றபடி நம்ம ஒயிட் கலரில் கிடைக்கிது, பிளாக் கலரில் கிடைக்கிது, என்னெல்லாமோ இருக்குது. பட் நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு வளர்க்குற இரவை ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் எங்கள் ஷாப்பில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இறாவோட ரேட்டு 400 ரூபா 450 ரூபா 300 ரூபா 350 ரூபா அது கம்மியாக கிடைக்காது. ஸோ வெளியிலேருந்து ஆளுங்க வந்து கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட மட்டும் இறா இருந்தீங்கன்னா நம்ம வந்து சீ ப்ரான் மட்டும்தான் சேல் பண்ணுவோம், பியூராக சொல்லிவிடுவோம், மேக்ஸிமம் மற்றெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஏரி வவ்வால் ரோகு இந்த ஃபிஷ்ஷும் கேட்பாங்க, அப்பவும் வந்து நாங்கள் பண்ணலான்னு தான் சொல்லுவோம், பண்ண மாட்டோம்.
100% நம்ம ரெகுலர் கஸ்டமர் வாங்குறாங்க கேக்குறாங்க அப்படினா வெளியில இருந்து வாங்கிட்டு கஸ்டமருக்கு டைரக்டா கொடுப்போம் ஈவன் நம்ம இங்க உள்ள கட் பண்றத கூட அவாய்ட் பண்ணுவோம் ஓகே சூப்பர் only சீ ப்ராடக்ட் சீ ஃபுட் மட்டும் தான் பண்ணுவோம் இல்ல ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் என்ன பாத்தீங்க அப்படினா பிரான்ஸ்ல வந்து சேக்கே பிரான்ஸ் நிறைய வந்துச்சு அதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதே கிடையாது சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் செக் பண்ணி ஷாப் நீங்க எங்க வாங்கினா சரி ஒரு ஷாப் ஓனர்கிட்ட வந்து நீங்க வந்து கேட்கலாம் இது என்ன பிரான் அப்படினு சொல்லி நீங்க கேட்கலாம் டைகரும் சரி இது பாருங்க சீ ஒயிட்டும் சரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் உங்களால் எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷாப் ஓனர்ஸ்ட்டை வந்து இல்லை ஷாப் ஒர்க்கர்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் இது என்ன ப்ராடக்ட் இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்க சாப்பிடுங்க தப்பு கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரான் ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு வளர்க்குற ப்ரான் ஸோ இந்த வளர்க்குற ப்ரான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஏடி கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரான்ஸ்லேயும் வளர்க்குற ப்ரானில் கூட கவுண்ட் தான் சொல்லுவாங்க நமக்கு ப்ரானில் கவுண்ட் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கலந்தாலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இது வந்து கவுண்ட் பேஸு தான் இது ஆக்சுவலாக வளர்க்குற ப்ரான் ஓகே இது வந்துட்டு 250-280 ஓகே அந்த ப்ரைஸ் கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் வந்துட்டு 150-120 கவுண்ட் இருக்கும் ஒரு கிலோவில் 180 ப்ரான் இருக்கும் இது வந்து சிந்தாரிப்பேட் டேஸ்ட் வைஸ் சீ ப்ரான் சாப்பிட்டு சாப்பிட்டா ப்ரான் மாதிரியே தெரியாது ப்ரான் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது இல்லை எனக்கு பிடிச்சது வந்துட்டு கலந்தான் தான் கலந்தான் கஸ்டமர் கேட்குறாங்க கஸ்டமர் கம்பல்சரி வந்துட்டு ப்ரானில் என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே கலந்தான் ரேராக கிடைக்கும் டைகர் ப்ரான் எல்லாராலையும் வாங்க முடியாது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 500 ரூபாய் அந்த சைஸ் இருக்கும் குறைஞ்சது ஓகே ஸோ அதனால் 200 ரூபாய்க்கும் ப்ரான் வாங்கவங்க இருப்பாங்க ஸோ அதனால் சாய்ஸுக்காக தான் இது கொடுக்குறோம் ஃபஸ்ட்டே கஸ்டமர் சொல்லிடுவோம் இது கடலரை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம் மேண்டேட்ரியா நார்மலாக வந்துடுறது வந்து ரெண்டு விதமாக பார்ப்பாங்க எல்லாரும் வந்தோன்னே செகல் தூக்கி பார்ப்பாங்க செகல் தூக்கி மட்டும் பார்த்தாலும் சில டைமில் வந்துட்டு வஞ்சிரம் நல்லா இருக்காது ஸ்டிஃபாக இருக்கும் வஞ்சிரம் வஞ்சிரத்தோட கலர் பார்க்கணும் ஆக்சுவலாக நம்ம காஷ்மீரில் மட்டும் ஸ்பெஷலாக கிடைக்கிறது தான் வஞ்சிரத்தோட கலர் பார்த்தீங்கனாலே அப்படியே கோல்டு கலரில் மினுங்கும் அது மாதிரி ஒரு ப்ளூ ஷேர் அடிக்கிற ப்ளூ ஷேர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது வந்துட்டு பக்காவாக இருக்குது அந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மீனாக பார்த்து பார்த்து தான் எடுக்கிறது இப்போ இங்கே வர ஒவ்வொரு கஸ்டமரும் வந்துட்டு வஞ்சிரம் ஒவ்வொரு டைமும் வாங்கும்போது சின்ன வஞ்சிரம் ப்ரொமோட் பண்ணவே மாட்டோம் கை வஞ்சிரம்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு ஒரு கிலோ இருக்கும் வஞ்சிரம் சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கு நல்லா இருக்காது ஸ்லைஸ் ஒன்று இப்போ அதனால் இங்கே வர எல்லாருக்குமே ஸ்லைஸு ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் மீன் வந்துட்டு ஒரு 550-600 ரூபாய் கிலோ போகும்போது நம்ம ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 850-800 ரூபாய் கொடுப்போம் ஸ்லைஸ் ஆமாம் ஏன்னா அதோட ஹெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட 3/4 கிலோ ஹெட்டு போயிடும் டெயில் எந்த கஸ்டமரும் வாங்க மாட்டாங்க ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீனில் போட்ட ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வரும் நீங்கள் இன்னும் மெலிசா விட போடுவீங்க இதை விட மெலிசாவும் போடுவோம் கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறதுல இல்லை மெலிசா போடுறது பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தான் ஓகே ஆமாம் ஒரு கிலோவில் 15 பீஸ் கூட கேட்பாங்க சில ஹோட்டலில் 18 பீஸ் கூட கேட்பாங்க ஆனால் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு பீஸே 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க 300 ரூபாய் சேல்ஸ் பண்ணுவாங்க அவரேஜாக இதுதான் நம்ம இருக்கிற ஐட்டம்ஸும் அப்டேட்ஸும் இன்றைக்கி வந்துட்டு ஐட்டம்ஸ் கம்மியாகிச்சு சாட்டர்டே வந்துட்டு மோஸ்ட் ப்ரிஃபரபிளி வந்துட்டு சேல்ஸ் எப்போவுமே கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம ஸ்டாக் எடுத்து ஐஸ் பண்ணி மறுநாள் சண்டே சேல்ஸ் பண்ணுறது கிடையாது அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரைட்டி வந்து ஒரு 15 வரை 18 வரை இருக்கும் இப்போ மேண்டேட்டரிய கிழங்கா இருக்கும் தேங்காய் பாறை அதுக்கப்புறம் சங்கரால இன்னும் அந்த பட்ட சங்கரா சொன்னால அந்த மாதிரி ஒரு சின்ன சங்கரா இருக்கும் இப்போ கை வஞ்சிரம் இருக்கும் இறாலே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும் நண்டு கண்டிப்பாக இருக்கும் பெரிய நண்டு இருக்கும் பலவர்கள் நண்டு இருக்கும் லைவ் இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஒரு 15 வரைட்டி இருக்கும் சீ ஃபுட்டில் இப்போ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்னென்ன ஃபிஷிங் கிடைக்கும் என்னென்ன ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே வந்து இப்போது வந்து கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து சாட்டர்டேனால கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக இருக்கும் சண்டேன்னும் போது வந்து அவங்க ஸ்டாக் பண்ணி விற்க மாட்டாங்க அப்படின்றதுனால வந்து அவங்க வந்து சாட்டர்டேஸ் வந்து சரக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு பர்ச்சேஸ் இருக்குமாண்ணா முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்னைக்கு ரேட் வந்து நான் சொல்லியிருக்கேன் நான் ஸோ எப்போவுமே வந்து என்ன ரேட் கொடுப்பாங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ப்ரைஸ்லன்னு இந்த ப்ரைஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து ஃபிஷோட நேம் ரேட் நான் கொடுக்குறேன் நான் அதுவும் இல்லாமல் இங்கே டெலிவரி பண்ணுறீங்களா ஆமாம் நம்ம வந்து ஒரு 50% மேலே சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெலிவரி தான் டெலிவரி வந்து இப்போதைக்கு நம்ம வெப்சைட்லாம் இல்லை ஓகே ஸோ நம்ம வெப்சைட்லாம் இல்லாதனால நம்ம இப்போ கஸ்டமர் வந்துட்டு ரெகுலராக வந்து வர கஸ்டமர்ஸில் நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம டெய்லி ப்ராடக்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுவோம் இண்டிவிஜுவலாக குரூப்லாம் கேட்போம் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா எப்படி கட் பண்ணணும்னு கேட்போம் கேட்டு 120 மினிட்ஸ் டெலிவரின்னு தான் இப்போ நம்ம சொல்கிறோம் 120 மினிட்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து 7:00 ஆர்டர் பண்ணாங்கன்னா 8:20 டெலிவரி என்ன சர்க்கிள்குள்ளே பண்ணுறீங்க அது மெயின் அப் டு 10 கிலோமீட்டர்ஸ் இப்போ நான் இருக்கிறது வந்து ப்ராப்பர் கொளத்தூர் இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த சைடு வந்து கொடுங்கியூர் இந்த சைடு கோயம்பேடு தான் கோயம்பேடு வரைக்கும் போகிறோம் அந்த சைடு வந்து முகப்பேர் 2 இந்த சைடு அண்ணாநகர் வடப்பழனி வரைக்கும் கூட கவர் பண்ணுறோம் வீக் டேஸில் அதாவது நார்மலாக வந்துட்டு டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு லாங்கில் இருக்க கஸ்டமர்ஸ் கூட பண்ணுறாங்க கண்டிப்பாக மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ராவலிங்கில் இந்த வழியாக போகிறோம் ஒன்ஸ் வாங்கியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் டெலிவரி கொடுக்கணும்னா வீக் டேஸில் அவங்களுக்கு கொடுப்போம் அப்போ திருவான்மூர் வரைக்கும் டெலிவரி பண்ணுவோம் கஸ்டமர் கடைக்கு வரணும் பண்ணுறீங்க மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியாது ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் எதெல்லாமோ பண்ணால் கூட வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ கஸ்டமர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நம்பர் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு மெசேஜ் பண்ணி அப்படின்னா தான் நம்ம வந்து கஸ்டமர் ரீச் பண்ண முடியுது ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வந்துட்டு வெப்சைட்டில் வரோம்
www.elitefishmarket.in வெப்சைட் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் என்னெல்லாம் ப்ராடக்ட் கிடைக்குது, நம்ம ஷாப்பில் என்னெல்லாம் ப்ராடக்ட் கிடைக்குதோ அதே ரேட்டில் வித் எனி டெலிவரி சார்ஜஸ் ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் சேம் ரேட்டில் வந்து நம்ம டெலிவரி கொடுப்போம். அதே 120 minutes. இது வந்துட்டு ஆஃப்டர் பொங்கல் 17th அப்புறம் லான்ச். பொங்கலுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும், இப்போ எப்படி சோஷியல் மீடியா எதுவுமே போக தேவையில்லை, நம்மளோட ஓன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணும்போது சேம் ப்ரைஸ் தான், ப்ரைஸ் எந்த சார்ஜஸும் இல்லை, அதேமாதிரி டெலிவரிக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம், கட்டிங் கிளீனிங் எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும், நீங்கள் ஷாப்பை எந்த அளவுக்கு வந்து ஷாப்பை வந்து ரீசெண்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர், வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்போட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃபிஷ், ட்ரை ஃபிஷ்ஷும் இங்கே கிடைக்குது. ஸோ அதே நம்ம காமிச்சிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னான் முடின்னு சொல்லுவாங்க, இறாலேயும் வந்து ரொம்ப குட்டி இறா சொல்லுவாங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இட்லி தோசைக்கெலாம் வந்து நீங்கள் இட்லி பொடி வச்சு சாப்பிட்றத விட நீங்கள் இந்த சென்னான் முனியை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த தீபக் பையன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊர்காய் மாற்றி விட்டு சாப்பிட்டுருப்பான். ஆமாம் தானே, சின்ன வயசில் அப்படி தான் சாப்பிடுவாங்க. நிறைய பேரும் ஏரியாவில் வந்து 5 ரூபாவோ 2 ரூபாவோ விற்பாங்க ஃபஸ்ட்டு போய்க்கிறாங்களா. ஸோ நம்ம ஷாப்லேயும் கிடைக்குது. ப்ரைஸ் என்னென்னா இது 15 ரூபா. ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கனாலும் நல்லா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன கருவாட்டம் வச்சுருக்கீங்க? வாழை கருவாடை வச்சுருக்காங்க, ப்ளஸ் நெத்திலி கருவாடை இருக்குது. இப்போதைக்கு வந்து 3 வெரைட்டி கருவாடை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஷாப்புக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஓனாக வந்து காய வச்சு பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காசி மீடியா ஸ்பெஷல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆன் அனதர் கிரேட் வீடியோ. பை கைஸ்.